இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்களா, இன்றைக்கி வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் நிறைய ரூபங்களில் பண்ணலாம். சில பேர் குத்து விளக்கில் பண்ணுவாள். இந்த குத்து விளக்கில் நம்ம வீட்டில் விளக்குகள், அதாவது அஞ்சு விளக்கு இருந்தால் அஞ்சு விளக்கையும் ஏற்றி, அதாவது ரெண்டு விளக்கு இருந்தால் ரெண்டு விளக்குலையும் ஏற்றி, அம்பாளுடைய கலசத்தில் முகம் வைத்து ஆராதனை பண்ணுற வழக்கங்கள் இருக்கிறவா அந்த மாதிரி பண்ணலாம். அப்படிலாம் குத்து விளக்குக்கு அலங்காரம் பண்ணி அந்த குத்து விளக்குக்கு பூஜை பண்ணுறோம். இல்லைன்னா லக்ஷ்மி அம்பாளுடைய படம், இல்லைன்னா குலதெய்வத்தினுடைய படம் வாங்கலாம். முடிஞ்ச வரைக்கும் தாமரை இதழ்கள், நீங்கள் ஒரு 108 இதழ்களோ, இல்லை தாமரையாக முழுசாக தாமரையாக 108 தாமரையோ வச்சுக்கலாம். இல்லைனா மல்லி புஷ்பம், வாசன புஷ்பமாக 108 புஷ்பங்களை வைத்து சிறப்பான அர்ச்சனை. கொஞ்சோண்டு மாதுளை பழத்தை எடுத்துக்கோங்க. அந்த மாதுளை பழத்தையும் சேர்த்து வச்சு இந்த புஷ்பத்தோடு சேர்ந்து அர்ச்சனையை பண்ணுங்கள். சார், மாதுளை பழத்தில் அர்ச்சனை பண்ணலாமா? ஆமாம், மாதுளை பழத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மணியை கொண்டும் அம்பாளுக்கு ரொம்ப அழகான அர்ச்சனையை செய்யுங்க. அப்படி அர்ச்சனையை செய்து அம்பாளுக்கு உண்டான நைவேத்தியத்தில் சர்க்கரை பொங்கல், அப்பம், அதே மாதிரி பார்த்துட்டோன்னா இந்த வெள்ளப்பம்னு சொல்லுவாள், அதை செய்து அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும். ஒரு பெரிய வாழையில், அந்த வாழையில முழுசாக நைவேத்தியம் பண்ணணும். அப்படி நைவேத்தியத்தை பண்ணி தேவிக்கு நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் சுவாசினிகளுக்கு வீட்டில் வர வச்சு உட்காந்து பாத பூஜை பண்ணி சுமங்கலி பூஜை பண்ணி அவள் கையில் அந்த சுமங்கலி செட்டுன்னு சொல்லுவாள், அந்த புடவை, ஜாக்கெட் பெட்டு, அதே மாதிரி வளையல், இது போன்ற எல்லாத்தையும் வச்சு அவளுக்கு மகாலட்சுமியாக பாவித்து அவள் கையில் கொடுத்து நமஸ்கரணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி தேவி அஷ்டகம் படிங்க, மகாலட்சுமி அஷ்டகம் படிங்க, மகாலட்சுமியினுடைய சரித்திரம் படிங்க. மகாலட்சுமியை மனசார இன்றைக்கி பூர்ண நாள் முழுமையாக இன்றைய நாள் பொழுது நினச்சி பாருங்கள், உங்களுக்கு பெரிய வெற்றி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வரத்தை தரக்கூடிய, அள்ளி 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 தரக்கூடிய வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை நிறையா பேர் 9 வாரம் 5 வாரங்கள்லாம் பண்ணுற வழக்கங்கள் இருக்கும். இந்த லக்ஷ்மி விரதத்தை பண்ணி பெரிய பெரிய வெற்றியானவாளாக இருந்துருப்பாள். இதே லக்ஷ்மி விரதத்தை நீங்களும் மேற்கொள்ளுங்க, வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடியதாக மாறும்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த வரலட்சுமி விரதம் ரொம்ப அனுஷ்டித்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த பிரார்த்தனை உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். ஆக எப்படி இந்த சாரு மதி அந்த வரலட்சுமி விரதத்தை அம்பாளை வேண்டி அந்த அனுகிரகத்தை கொடுக்குறாளோ, செல்வத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள், அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமியுடைய சாம்ராஜ்யம் கிடைக்கும்னு சொல்லலாம். வரலட்சுமி விரதத்தினுடைய வழிபாட்டு முறைகளை சொன்னேன். கடைசியில் வரக்கூடிய அந்த சுவாசினிகளுக்கு ஆராத்தி எடுத்து அதுக்கப்புறம் அந்த பூஜை செய்த அந்த தேவிக்கும் ஆராத்தி எடுத்து வழிபடுறது நிச்சயமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும்ன்ற அற்புதமான விஷயத்தோட இன்றைய தினத்துக்குண்டான வரலட்சுமி விரதம். வரலட்சுமி விரதத்தில் நீங்கள் வேண்டி வழிபடுங்க, நல்ல மாற்றங்கள் கூடி வரும். வரக்கூடிய பௌர்ணமி 22ஆம் தேதி துர்கா சப்தசதி பாராயணம், மகாசண்டி பாராயணம், அதனுடன் சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதனுடன் சேர்த்து லலிதா திரிசதி பாராயணம், ரொம்ப சக்தி வாய்ந்த ஜபத்தில் நீங்களும் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறீங்களா, 7397394829 எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க, உங்களுடைய பெயர்களும் பதிவு செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரிய ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகர ஓகரா. நன்றி.